ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பராக காலிஃப்ளவர் வச்சு ஒரு மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து கோபி மஞ்சூரியன், நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். ஆக்சுவலி இதுக்கு மேலே நம்ம வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிடுவோம், நம்ம வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து டேஸ்டியாக எடுத்தால் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேகக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே மைதா வந்து 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கோட் ஆகாது காலிஃப்ளவர் கூட, ஆனால் ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். இந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கேன் நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுலில் போட்டு. இது கூட நீங்கள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த ஃபுட் கலரும் இல்லாமல் தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். போட்டதுமே நம்ம கலர் வேணால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஃபுட் கலர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மிளகாத்தூள் வந்து கலர் சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸ்லெலாம் நம்ம போட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். இதுவே சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. பாருங்கள், இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எண்ணெய் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் போடாமையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேப்சிகம் வந்து ஒரு கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது நிறைய நேரம் வதக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கும் போதே நம்ம சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்காக நம்ம கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து அந்த கரெக்டாக நம்மளுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக அந்த கிளாஸியாக சூப்பராக இருக்கும். நம்மளுடைய மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் திக்னஸாக நம்மளுக்கு அந்த பேஸ்ட்டும் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இப்போ இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாதுங்க, நம்ம அந்த மசாலா அதோட கோட் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் சூப்பராக பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இது கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து டெக்கரேட்டிவ்க்காக மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பரான கோபி மஞ்சூரியன் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.